ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் எஸ்கேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்லைம் ஃபார் பிகினர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் போராக்ஸ் கான்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் எதுவுமே யூஸ் பண்ணாம தான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்லைம் செய்யறதுக்கு ரெண்டு பவுல் தேவை. ஸ்லைம் ஆக்டிவேட்டர் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். ஸ்லைம் ஆக்டிவேட்டர் பண்றதுக்கு ஒரு பவுலும் ஸ்லைம் பண்றதுக்கு ஒரு பவுலும் நான் எடுத்திருக்கேன். ரெண்டு மெஷரிங் ஸ்பூன் மிக்சிங் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் இந்த அளவுக்கு கம் எடுத்திருக்கேன் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைம்க்கு முக்கியமான ஸ்லைம் ஆக்டிவேட்டர் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு பவுலும் ஒரு ஸ்பூனும் எடுத்துக்கிறேன். ஸ்லைம் ஆக்டிவேட்டர் பண்றது பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரியான டைட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். டைட் டிடர்ஜென்ட் பவுடர் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்க என்ன டிடர்ஜென்ட் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து டைடு ஏரியல் சர்ஃபெக்சல் நீங்க இதுல இந்த மூணுத்துல எது வேணா பண்ணலாம், கரெக்டா வரும் நமக்கு. சோ நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே அளவுக்கு நம்ம வந்து சால்ட் வந்து எடுத்துக்க போறோம். நான் ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன். இத வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டா இது வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி, ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்து இத வந்து பார்ஷலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் எப்படி இதை மிக்ஸ் பண்றேன்னு. இப்ப நம்ம தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம்னா இது கொஞ்சம் நமக்கு மிக்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதால நான் இப்பவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எந்த விதமான போராக்ஸோ இல்ல கான்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷனோ எதுவுமே இல்லாம தான் நம்ம வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் அண்ட் ஸ்லைம் வந்து ரெடி பண்றோம் இன்னைக்கு. ஓகே, இப்ப நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க போறது என்ன அப்படின்னா விம் ஜெல். விம் ஜெல் நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து பேஸ் உள்ள அந்த இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்குதுன்றதால அது வந்து சீக்கிரமா மிக்ஸ் ஆகாது. நம்ம ஆனாலுமே ஓரளவு பார்ஷியலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு அந்த லிக்விட் வந்து டைட் பவுடர்லயும் அண்ட் வந்து உப்போடு மிக்ஸ் ஆகணும். அடுத்து நம்ம சேர்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு பாடி லோஷன் இல்ல மாய்ஸ்சரைசர் இல்ல ஏதோ ஒரு நம்ம பேஸ் உள்ள ஒரு லோஷன் வந்து எடுத்துக்கலாம். சோ நான் இன்னைக்கு வந்து இந்த லோஷன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3-4 டிராப்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க வந்து டேபிள் ஸ்பூன் இல்ல டீஸ்பூன் கணக்குல எடுக்கிறீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே லிக்விட்ன்றதால கொஞ்சம் வந்து நமக்கு எல்லோட ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஓரளவுக்கு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட பேஸ் வந்து ஏன் பிங்கா இருக்குன்னா நம்ம லோஷன் போட்டதாலதான் அந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எவ்வளவு வாட்டர் இதுக்கு ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்லைம் ஆக்டிவேட்டரோட கன்சிஸ்டன்சி தெரியும், எடுத்து போர் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இப்ப நம்ம வந்து விம் டைட் பவுடர் போட்டிருக்கோம்ல, அந்த பவுடர் வந்து நம்ம க்ளூல வந்து அப்ளை ஆகக்கூடாது. அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூனா நான் வந்து மிக்ஸ் பண்றேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணியா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியா வந்து எல்லாத்தையும் 5-6 ஸ்பூன் தண்ணியை வந்து ஒரேடியா சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்து மிக்ஸ் பண்ணி டிசால்வ் பண்ணுங்க. பாருங்க நான் எந்த அளவுக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்றேன்னு. இப்ப நம்ம வந்து அடுத்த ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூனாவே சேர்த்துக்கலாம். நம்ம உடனே வந்து அந்த 6 ஸ்பூன் தண்ணியை ஊத்திடாதீங்க, அப்ப நமக்கு வந்து சீக்கிரமா மிக்ஸ் ஆகாது. அப்படின்னா நீங்க ஒரு 5-6 நிமிஷம் போல மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பூனா சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் மிக்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் நான் வந்து ஒவ்வொரு இதுவாகவும் நல்லா டிசால்வும் ஆகும், நமக்கு அந்த கரைச்சல் வந்து கரெக்டா கிடைக்கும். அடுத்து நான் வந்து 3 ஸ்பூன் தண்ணியை ஊத்திக்கிறேன்.
இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகணும். சீக்கிரமா நம்ம போட்ட டைட் பவுடர் வந்து கரைஞ்சிடாது, பட் அதை நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா கரைய வைக்கணும். இப்ப பாருங்க இது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து இப்பயும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை கம்ப்ளீட்டா இது வந்து மிக்ஸ் ஆகணும். இப்ப பாருங்க நான் அந்த 6 ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி உள்ள ஆக்டிவேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த ஆக்டிவேட்டரை ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா ஒரு ஸ்பூன் க்ளூ யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டர் கரெக்டா ஒர்க் ஆகுதான்ட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து 2 ஸ்பூன் க்ளூ யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் இன்னைக்கு பண்ண போறது ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஸ்லைம் தான். நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க நிறைய கூட பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து 200 பவுல் அண்ட் 200 ஸ்பூன் வச்சிருந்தோம்ல, அதை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதுல வந்து நம்ம க்ளூ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபெவிகம் கிளியர் க்ளூ 5 ரூபீஸ் தான் யூஸ் பண்றேன். இப்ப நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பாருங்க நான் எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கேன். ஓரளவுக்கு 1 ஸ்பூன் தான் இருக்கும் அதுல. இப்போ நம்ம வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் இதுல சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த டைட் பவுடர் வந்து இந்த க்ளூல வந்து படக்கூடாது, ஏன்னா அப்புறம் வந்து கெட்டியாயிடும், கிளே மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மேலாக இருக்க அந்த தண்ணியை மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்டே நமக்கு வந்து ஸ்லைம் வந்து அந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்துல வந்துடாது. கொஞ்ச நாள் நம்ம அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப பாருங்க அது வந்து ஸ்லைம் ஆன மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து ஸ்லைம் வந்து ஆகிருக்காது. இந்த சமயத்துல நிறைய பேர் வந்து சரி ஸ்லைம் வரல இது வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டுருவீங்க, ஆனா அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா ஸ்லைம் தனியாகவும் ஸ்லைமோட ஆக்டிவேட்டர் தனியாகவும் பிரிஞ்சு தெரிஞ்சு வரும் அழகா. ஸோ இப்போ வந்து எனக்கு கரெக்டாக வரல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்க கரெக்டாக வந்திருக்கு. ஸ்லைம் தனியாகவும் தண்ணி தனியாகவும் அழகாக வந்துச்சு. இப்போ நம்ம இதை வந்து கையில் எடுத்து கொஞ்ச நாள் நீட் பண்ணணும். ஃபர்ஸ்டே நமக்கு வந்து ஸ்லைம் வந்து அதோட பக்குவத்தில் வராது. நம்ம இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி அதை ஒரு ஸ்லைம் பக்குவத்துக்கு கொண்டு வரணும். இப்போ பாருங்க இது எந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தா இருக்குன்ட்டு. இப்ப நான் இதை கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு அது வந்து இருக்குன்ட்டு. இப்ப இது நம்ம வந்து சைட்ல தனியா வச்சுட்டு இன்னொரு கொஞ்சம் 2 ஸ்பூன் க்ளூ ஊத்தி நம்ம ஸ்லைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதுல இருக்க அந்த பவுல்ல இருக்க வாட்டர் இருக்குல்ல, ஆல்ரெடி நம்ம சேர்த்த வாட்டர், அதை வந்து நம்ம கண்டிப்பா கிளீன் பண்ணணும். அந்த மாதிரியே வந்து நம்ம அடுத்த ஸ்லைம் வந்து செய்யக்கூடாது, கரெக்டா நமக்கு வராது. ஸோ அதனால நான் டிஸ்போஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு நான் வந்து அந்த பவுலை வந்து திரும்ப எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்ப பாருங்க நமக்கு வந்து அந்த பவுல் வந்து கிளீனா இருக்கு. இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 ஸ்பூன் க்ளூ ஊத்திக்கிறேன். இதுல ஊத்திட்டு இப்ப நம்ம வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் திரும்ப இதுல வந்து ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் க்ளூ வந்து நான் ஊத்திட்டேன். இப்பவும் மேலாக இருக்க அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லோஷன் போடுறதும் விம் ஜெல் போடுறதும் உங்களோட ஆப்ஷனல் தான், ஆனா அது நான் ஒரு பேஸ் கண்டென்ட்டா இருக்கும்ன்றதால தான் நான் சேர்த்தேன். அப்படி உங்ககிட்ட அந்த மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படியே தெரிஞ்சு வர மாதிரி இருக்கும், ஆனா கண்டிப்பா தெரிஞ்சு வராது. நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அப்படிதான் உங்களுக்கு வந்து வரும். இப்ப பாருங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டரை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப வந்து தெரிஞ்சு வர மாதிரி இருக்கு, ஆனா கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வரல. நான் வந்து கொஞ்ச நாள் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்டா நீங்க மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ வந்து இன்னும் கொஞ்சமா வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ஒரேடியா வந்து அந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டர் இந்த க்ளூல சேர்த்துட்டோங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து இது வந்து நல்லா வந்து கெட்டியாயிடும். ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க வந்து ஆக்டிவேட்டரை சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ஸ்லைம் வந்து கரெக்டா வரும். இப்ப பாருங்க ஸ்லைம் தனியாவும் தண்ணி தனியாவும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்பூன்ல இருக்கிறதையும் ஸ்லைமே எடுத்துக்கலாம். இப்பயுமே நமக்கு வந்து ஸ்லைம் வந்து கரெக்டான பக்குவத்துல கண்டிப்பா இருக்காது. கரெக்டான ஸ்லைம் பக்குவத்துல இது இருக்காது, அதனால நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில வச்சு. ஆல்ரெடி நம்ம பண்ணதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்லைம் செய்யறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம வச்சு விளையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லயோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து ரொம்ப நாள் நமக்கு வந்து ஸ்டோர் பாட் ஸ்லைம் மாதிரி வராது. ஒரு ஒன் டைம் யூஸோ இல்ல ரெண்டு டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம இதை தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த லாக்டவுன் டைம்ல ரொம்ப ஆசையா இருந்தது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா ஸ்லைம் வரும். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நான் கையில வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது நல்ல ஒரு ஸ்லைம் பக்குவத்துக்கு சூப்பரா வந்துட்டு இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் வந்து நீட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே நான் வந்து கொஞ்சம் நீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்லைம் ஆக்டிவேட்டரும் ரெடி அண்ட் நம்மளோட ஸ்லைமும் ரெடியா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.